மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகீனமா சுகர் பலகீனமா கவலை வேண்டாம். 100% ஹலாலான இயற்கை வையாகரா. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவுகளும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள். மகாராஷ்டிரா பாஜகவுல மஜாவான வீடியோ வெளியே வந்திருக்குது. மொத்தம் 35 வீடியோக்கள், 8 மணி நேரம் நிக்காம ஓடுது. அந்த அளவுக்கு பல மேட்ரு உள்ள இருக்குது. செம மேட்ருமா, இப்படி 7 நாள் செய்யணும். மகாராஷ்டிரா பாஜகவுல ஒரு முக்கியமான தலைவர் கிரீட் சோமையா. இவர் இதுக்கு முன்னாடி பாஜகவுல எம்பியாக இருந்திருக்காரு. இவரை பார்த்தாலே மும்பை அரசியலே பயப்படுற அளவுக்கு கொஞ்சம் டெரரான ஆளு. ஏன் இவரை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னா, நம்ம பாஜக தலைவர் ஊழலுக்கு எதிரான ஒரு சூறப்புலி. யார் ஊழல் செஞ்சாலும் உணவ மாட்டாரு. பாஜக சேர்ந்தவங்க ஊழல் செஞ்சிட்டாங்கன்னா அதை கண்டுக்க மாட்டாரு. ஆனா எதிர்கட்சிக்காரன் எச்சு துப்புனா கூட அதுல பயங்கரமான ஊழல் கண்டுபிடிப்பாரு. அந்த அளவுக்கு பயங்கர சிட்டான அரசியல்வாதி. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. இப்படி எல்லாம் மும்பை அரசியல்ல சிவசேனா ஒரு ஊழல் கட்சி, என்சிபி ஒரு பயங்கரமான ஊழல் கட்சின்னு சொல்லி அதிர விட்டு இருந்த நம்ம பாஜக தலைவர் கிரீட் சோமையா ஒரு பொண்ணு கூட ஜெல்சா பண்ணக்கூடிய வீடியோக்கள் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் 35 வீடியோ, 8 மணி நேரம் ஓடுதான். நம்ம வீடியோ புகழ் வேட்டையாடு விளையாடு ராகவன் இருக்காருல, அவரையே ஓவர் டேக் பண்ணி 35 வீடியோல வரிசையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய இந்த பாஜக தலைவருக்கு வயசு 69. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. இதுல ஹைலைட் என்னன்னா, இந்த 35 வீடியோக்களை பத்தி செய்தி எழுதக்கூடிய நம்ம விகடன் மாதிரியான மீடியாக்கள் என்ன எழுதுறாங்க அப்படின்னா, அந்த வீடியோக்கள்ல வந்து அவரு ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துகிட்டாரா. இதுல ஆக்ரோஷமா நடந்துக்க என்ன இருக்கு? 69 வயசுலயும் ஆக்ரோஷமா நடந்துக்கிற அளவுக்கு அந்த மனுஷன் எங்கயோ அழகுல வெயிட்டா வாங்கிருக்காரு. வாடு தனது தானும் மறைச்சு போதாடு. சரி, இந்த வீடியோலாம் எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஒரு மராத்தி சேனல், அவங்க தான் இந்த வீடியோக்கள் எல்லாம் தைரியமா எடுத்து வெளியே விட்டுருக்காங்க. இந்த வீடியோக்கள்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இவருடைய சேட்டைகள் எல்லாம் இப்ப எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதே சார் நெக்ஸ்ட் பிளானோ. இப்போ அந்த மராத்தி டிவி சேனல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க கிட்ட இன்னும் இந்த மாதிரி பல வீடியோக்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்களா, ஒரு சாதாரண மராத்தி சேனல் அவங்கள்ட்ட எவ்வளவு தைரியம் பாருங்களா. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதோட இந்த மராத்தி சேனல் வெளியிட்ட எல்லா வீடியோவுமே சிவசேனா மாதிரியான எதிர்கட்சிகள் அவங்க பென்ட்ரைவில் ஏற்றி வந்து நேராக மகாராஷ்டிரா சட்டமன்றத்துக்கு போகிறாங்க. சட்டமன்றத்திலே போய் இந்தாங்க உங்கள் கட்சிக்காரங்க பண்ண லட்சணத்தை பாருங்கன்னு சொல்லி விட்டு எரிஞ்சிட்டாங்களாம். இப்போ சிவசேனா என்சிபி மாதிரியான எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ஏதோ யோக்கிய மாதிரி எங்களை ஏதோ ஊழல்வாதின்னு இவ்வளோ நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தார், இப்போ இவரோட ஆபாச படம் அழுக்கழுக்காக வந்துகிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அதாவது இவருக்கு பின்னாடி இவ்வளோ அழுக்க வச்சுக்கிட்டு தான் எங்கள் அழுக்க துடைக்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லி இவர் மேலே கடுமையான நடவடிக்கை இருக்கணும்னு சொல்லி கிழிச்சு தொங்க விடுறாங்க. என்னடா பார்க்குற, பண்ணி பயல குடிங்க சார், அவனை குடிச்சு ஜெயிலில் போடுங்க சார். அவனை என்னடா பார்க்குற, பண்ணி பயல குடிங்க சார், அவனை குடிச்சு ஜெயிலில் போடுங்க சார். அவனை சரி, இப்படிலாம் ஆளாளுக்கு ஒரு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இப்போ அந்த படத்தில் நடித்த ஹீரோ, அதாவது பாஜகவின் முன்னாள் எம்பி, அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயா நான் எதுவுமே பண்ணலங்க, நான் ஒரு அப்பாவிங்க அப்படின்ற மனுஷன் ஃப்ரம் இந்தியா. நான் அப்பாவின்னு சொன்னது மட்டும் இல்லாம, இது எதிர்கட்சிக்காரர்களின் சதி, என் புகழுக்கு கலகம் விளைவிக்கிறார்கள், நான் எந்த தவறும் செய்யவில்லை அப்படின்றாங்க. சட்ட ரீதியாக எந்த தவறும் செய்யவில்லை, சாமி எது எப்படியோ நம்ம தாவர கட்சியில இருந்து வாரம் ஒரு ஆடியோ, மாசம் ஒரு வீடியோன்னு கொடுத்து மக்களை மகிழ்விச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி, இப்படிலாம் பண்ணாரு
இவர் மேலே பாஜகலேருந்து ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களான்னு தானே கேட்குறீங்க. அங்கே நம்ம நாட்டுக்காக உயிரை கொடுத்து விளையாண்ட வீராங்கனைகளே டெல்லியில் அவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்க, அவர் மேலேயே இன்னும் நடவடிக்கை எடுக்கலை, இவர் மேலேயே எடுக்க போகிறாங்க. தக்காளி விலை இப்ப தாறுமாறா உயர்ந்துகிட்டே வருது. பொதுவாவே நம்ம காய்கறி மார்க்கெட்டுக்கு போனோம்னா அங்க எல்லாரும் வெங்காயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா வெங்காயம் ஒரு நாள் விலை ஏறும், ஒரு நாள் இறங்கும், அப்படின்றதுனால மக்கள் மத்தியில வெங்காயத்துக்கான மதிப்பு எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். இது என் பெரியதா டாக்டரா இருக்காங்க. வணக்கம். வணக்கம். இவ்வளையா கேரட்டு கூட இங்கே நிறைய பேர் மதிப்பு கொடுக்குறாங்க. ஏன்னா மக்கள் மத்தியில் அதை எப்போவுமே ஒரு மதிப்பான பொருளாகவே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது என் சின்னத்தா இன்ஜினியராக இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஆனால் தக்காளியை மட்டும் நம்ம மக்கள் மதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது கிலோ 10 ரூபா 5 ரூபாய்க்கு விற்கும். சில நேரத்தில் அந்த விலையும் போகாமல் விவசாயிகள் ரோட்டில் கொட்டிட்டு போவாங்க. இந்த காரணத்தினால மக்கள் மத்தியில் தக்காளிக்கு மட்டும் மதிப்பே இருக்காது. ஆமாம், இவர் யாரும் சொல்லலையே. இன்ட்ரோடியூஸ் பண்ற அளவுக்கு இவர் ஒன்றும் பெரிய விஐபி இல்ல. ஆனா அந்த தக்காளி தான் இன்னைக்கு கிலோ 100 ரூபா 150 ரூபா 200 ரூபான்னு சொல்லி மக்களை சும்மா மிரட்டி விட்டுருச்சு. இப்படி எல்லாம் தக்காளி விலை ஏறுறதை பார்த்து நம்ம தமிழக பாஜக நிர்வாகி பாஸ்கர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த தக்காளி வியாபாரி நான் மோதவே இல்ல, நான் எதுக்கு காசு தரணும்னு கேட்டுக்கிறாரு. இப்படி அந்த தக்காளி வியாபாரி உஷாரானதுக்கு அப்புறம் அந்த பாஸ்கர் என்ன பண்ணார்னா அந்த தக்காளி வியாபாரியும் டிரைவரையும் கிழித்து கீழே தள்ளி விட்டு இவரு அந்த வேனை கடத்திட்டு நேரா தமிழ்நாடு பக்கம் வந்திருக்காரு. தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம வாணியம்பாடி மார்க்கெட்ல 1.5 லட்சம் ரூபாய்க்கு அந்த வியாபாரமும் பண்ணிருக்கிறாரு. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது, வாங்க வாங்க. அதுக்கப்புறம் அந்த தக்காளி வியாபாரி நேரா பெங்களூர் போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அங்க இங்க அலைஞ்சு பார்க்கும்போது டோல்கேட்டோட சிசிடிவி கேமரால ஒரு வீடியோ ஒன்று மாட்டுது. அதுல அந்த தக்காளி வேன் போகுது, பின்னாடியே நம்ம பாஸ்கரோட காரம் போகுது. அந்த காரோட நம்பர் பிளேட் எல்லாம் ஜூம் பண்ணி நேரா பாஸ்கரை வீட்டுக்கே போய் கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம பாஸ்கர் ஒரு பாஜக நிர்வாகி. யார் சாமி இவன், எங்க இருந்து வந்திருக்கான்? சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு. தக்காளிய கடத்தின நம்ம பாஜக நிர்வாகி திருப்பத்தூர் தொகுதியில அமைப்பு சாரா தொழிலாளர் சங்க செயலாளரா இருக்காரு. ஒரு தொழிலாளர் சங்க நிர்வாகியா இருந்துகிட்டு ஒரு தொழிலாளி கிட்டயே கொள்ள அடிச்சிருக்காரு. சார் இவன் என்ன என்ன பண்ண சார்? மணிப்பூர்ல நடக்கக்கூடிய அந்த மனிதாபிமானமே இல்லாத வன்முறை, பெண்களை நாசப்படுத்தக்கூடிய அந்த காட்டு மிராண்டி செயல், இதெல்லாம் பார்த்ததுலேருந்து அதுலேருந்து நம்மளால் மீண்டு வரவே முடியல. ஏதோ ஒரு சோகம் எல்லாரோட மனசுலையும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ரெண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலம் கூட்டு போனது மட்டும் இல்லை, இராணுவ வீரரோட மனைவியை நிர்வாணப்படுத்தினது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டுக்காக போராடின சுராஜ் சந்த் சிங் அப்படின்ற சுதந்திர போராட்ட தியாகியோட மனைவி, அதாவது 80 வயசு பாட்டியை உயிரோட கொளுத்திருக்கானுங்க. இந்த மதவரி இனவரி பிடிச்ச கும்பல் இந்த பாட்டியோட வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கும்போது இந்த பாட்டியும் அவங்களோட பேரங்களும் தான் வீட்டில் இருந்திருக்காங்க. அப்போ இந்த பாட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வயசான பொம்பளை, என்ன வேணுங்க விட்டுருவானுங்க, நீங்கள் எங்கேயாவது தச்சு போயிருங்கன்னு சொல்லி அந்த பேர பசங்களெல்லாம் நம்பிக்கையோடு அனுப்பி வச்சுருக்காங்க. அப்போ அந்த வெறி பிடிச்ச நாய்ங்க அந்த பாட்டியை வீட்டோட வச்சு பூட்டிட்டு அந்த வீட்டையே கொளுத்தி விட்டு உயிரோட கொளுத்திருக்கானுங்க. அந்த பாட்டியோட பேரன் பிரேம்காந்தா சொல்கிறாரு, எங்கள் பாட்டி வந்து எங்களை தைரியமாக அனுப்பி வச்சாங்க, நான் வயசான பொம்பளைப்பா, எங்களை ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நீங்கள் எப்படியாவது தப்பிச்சு போயிருங்கன்னு சொல்லி எங்களை அவ்வளோ தைரியமாக அனுப்பி வச்சாங்க. ஆனால் இவனுங்க உயிரோடு வச்சு எரிக்கும் போது என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு எங்கள் பாட்டி கத்துன சத்தம் இன்னும் என் காதில் கேட்டுகிட்டே இருக்குன்னு சொல்லி அந்த பேரன் அவ்வளோ கதறாரு. இதே மாதிரி தான் ஒரு 7 வயசு பையனும் அவங்க அம்மாவும் அவசரமாக ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கும்போது அவங்கள ஆம்புலன்ஸோடு வச்சு உயிரோடு எரிச்சு சாவடிச்சானுங்க. இப்படி நம்மளால் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு
மணிப்பூர் முழுக்க மரண ஓலம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா இதை பத்திலாம் நம்ம மோடிஜி வாய கூட திறக்க மாட்டாரு. ஏன், அந்த மணிப்பூர் மக்களுக்காக நியாயம் கேட்டு நாடாளுமன்றத்தை கூட்டினா அந்த நாடாளுமன்றத்து கூட நம்ம மோடிஜி வரமாட்டாரு. ஓட்டு கேட்க மட்டும் அந்த மணிப்பூருக்கு பல வகையான கெட்ட போட்டு போனாரு. இன்னைக்கு அவர் ஓட்டு போட்ட மக்களே பாதிக்கப்பட்டு ஓலம் கத்துறான். இவர் நாடாளுமன்றத்து கூட போகாம எனக்கு என்னன்னு வீட்டுல உட்காந்துட்டு இருக்காரு. ஆமா, அங்க மணிப்பூர் பத்திக்கிட்டு எரியும் போதே இங்க கர்நாடகா தேர்தல் பிரச்சாரத்திலயும் அமெரிக்கா ஆஸ்திரேலியான்னு டூர் போய்கிட்டு இருந்தவர்கிட்ட இதுக்கு மேல வேற என்னத்தை தான் எதிர்பார்க்க முடியும். ஆனா இதுல எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் அடுத்து தேர்தல்னு ஒன்று வரும்போது எந்த கவலையுமே இல்லாமல் தாமரைக்கு போய் பட்டன் அழுத்துவான் பார்த்தீங்களா, அந்த வடக்கம் அவனை நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு. இது இந்த நாட்டினுடைய சாவக்கடியா. பி.எஸ். வீரப்ப ஒரு படத்துல சரியா சொன்னாரு, இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும்.